புதுச்சேரியில் நிவாரணம் வழங்காமல் கொரோனா பாதித்த பகுதிகளை கட்டுப்பாடு பகுதிகளாக அறிவிக்கக்கூடாது என வலியுறுத்தி கட்டுப்பாடு பகுதிகளில் போடப்பட்டிருந்த தடுப்புகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆம்பூர் அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணிற்கு இறந்த நிலையில் குழந்தை பிறந்தது. இதனை அறிந்த பெண்ணின் உறவினர்கள் குழந்தை இறப்பதற்கு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ரஹ்மத் நிஷா என்ற பட்டதாரி பெண்ணிற்கும் செந்தில்குமார் என்பவருக்கும் காரைக்குடி மின்சார வாரிய அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள மண்டபத்தில் இரு மதத்தினரின் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றது. இப்பகுதியில் உள்ள ஒரு சில இஸ்லாமிய அமைப்பினர் இத்திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் திருமணம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பவானி ஆற்றில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் மிதந்து வருவதாக பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றிய ஆப்பக்கூடல் காவல்துறையினர் அவரது சட்டைப்பையில் இருந்த ஓட்டுநர் உரிமத்தை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலி அருகே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளியை தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்காக வந்த ஆம்புலன்ஸில் இருந்த ஆக்சிஜன் சிலிண்டர் திடீரென வெடித்தது. இதில் ஆம்புலன்ஸ் மூச்சிலும் எரிந்து நாசமானது. மேலும் இந்த விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. கொரோனா பரவல் காரணமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு காரணமாக அனைத்து பெட்ரோல் பங்குகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் திருச்சி மேலவாளடி பகுதியில் இயங்கி வரும் திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் அரசு உத்தரவினை மீறி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அரசு உத்தரவினை மீறி செயல்பட்ட இந்த பெட்ரோல் பங்க் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் வாத்தலை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட டாஸ்மாக் கடைகளில் தினமும் இரவில் அரசு அறிவித்த நேரத்தை விட கூடுதல் நேரம் திறந்து கூடுதல் விலைக்கு மதுபாட்டில்களை விற்பனை செய்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் பிச்சாண்டார் கோயில் பகுதியில் வசித்து வந்த கிறிஸ்டி ஹெலன் ராணி என்ற பெண் இயற்கை உபாதையினை கழிக்க அருகில் உள்ள கொள்ளிடம் ஆற்றுக்கு தனியாக சென்றதாக கூறப்படுகிறது. நீண்ட நேரம் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த கணவர் மற்றும் உறவினர்கள் சென்று பார்த்தபோது உடலில் எவ்வித துணியுமின்றி சடலமாக கிடந்ததாக கூறப்படுகிறது. தகவலறிந்து வந்த சமயபுரம் கொள்ளிடம் போலீசார் உடலை கைப்பற்றி மூன்று தனிப்படைகள் அமைத்து விசாரணை செய்து வருகின்றனர். தேனி மாவட்டம் மஞ்சளார் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 10 கன அடி நீர் 2 தினங்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை இல்லாததால் தற்போதைய 57 அடி உயரம் உள்ள மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் 35.40 அடியாகவும் நீர் இருப்பு 130.23 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. தஞ்சையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு காரணமாக உணவில்லாமல் தவித்து வரும் வயதான ஏழை எளியவர்களுக்கும் தினக்கூலி வேலைக்கு செல்லும் தொழிலாளர்களுக்கும் அறம் மக்கள் நல சங்கத்தின் தலைவர் மக்கள் அரசர் டாக்டர் சு ராஜா அவர்களின் ஆலோசனை பேரில் அறம் மக்கள் நல சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் லதா சாய்ராம் மற்றும் தஞ்சை மாநகர தலைவர் கிங்ஸ்லி ஆகியோர் தஞ்சை நகர் முழுவதும் இருந்த 1200க்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு மற்றும் இரவு உணவினை வழங்கினர். இந்நிகழ்வில் அறம் மக்கள் நல சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு உணவை அளித்தனர். 4ஆம் கட்ட ஊரடங்கு தளர்வுகளை மத்திய அரசு நேற்று அறிவித்துள்ளது. அதன்படி செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து மெட்ரோ ரயில் சேவைகளை துவக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் மற்றும் மாநிலங்கள் இடையேயான போக்குவரத்து எந்த தடையையும் மாநிலங்கள் விதிக்கக்கூடாது என்று உறுதியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் முன் அனுமதி இல்லாமல் மாநிலத்தின் குறிப்பிட்ட பகுதிகளில் முழு ஊரடங்கை அமல்படுத்தக்கூடாது என்றும் மத்திய அரசு திட்டவட்டமாக கூறியுள்ளது. SPB உடல்நிலை சீராக இருப்பதாக அவரது மகன் சரண் தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்புக்குள்ளான பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் சென்னை MGM ஹெல்த் கேர் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் அவருக்கு வென்டிலேட்டர் மற்றும் எக்மோ மருத்துவ உபகரணங்கள் உதவியுடன் உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் வருகை குறைந்து உள்ளதால் உண்டிகள் மற்றும் இதர வருமானம் கடும் சரிவை சந்தித்துள்ளது. இதனையடுத்து கோவிலுக்கு சொந்தமான 12,000 கோடி ரூபாய் வங்கி முதலீட்டின் வட்டியை எடுத்து நிர்வாக செலவுகளை சமாளிக்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. INS விராட் விமானம் தாங்கி போர்க்கப்பல் 30 ஆண்டுகளாக இந்திய கடற்படையில் கம்பீரமாக வலம் வந்தது. 2.78 கோடி கிலோக்கு இடையிலான இந்த கப்பல் 1987 475 கோடி ரூபாய்க்கு பிரிட்டனிடமிருந்து போர்க்கப்பலை வாங்கிய இந்திய அரசு அதே ஆண்டு தன் கடற்படையில் இணைத்துக் கொண்டது. அதற்கு INS விராட் என பெயரும் சூட்டப்பட்டது. இதையடுத்து சேவையில் இருந்த இந்த கப்பல் 2017 கடற்படையில் இருந்து நீக்கப்பட்டது. இதையடுத்து குஜராத்தின் பாவ்நகர் மாவட்டத்தில் உள்ள அலாங் கப்பல் உடைக்கும் தளத்தில் அந்த கப்பலை உடைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து சோலாப்பூருக்கு இயக்கப்படும் ரோரோ ரயில்வே சேவையை முதல்வர் எடையூரப்பா இன்று துவங்கி வைக்கிறார். சுமார் 682 கிலோமீட்டர் பயணிக்கும் இந்த ரயில் 17 மணி நேரத்தில் குறிப்பிட்ட இலக்கை சென்றடையும்.
ஒரே நேரத்தில் ஒரு ரயிலில் 42 லாரிகளை ஏற்றி செல்ல முடியும். இதன் மூலம் விபத்துக்கள் குறைவதுடன் எரிபொருள் சேமிப்பு, சாலை பாதுகாப்பில் முன்னேற்றம் போன்றவை சரக்குகளை விரைவாக கொண்டு செல்ல உறுதி செய்கிறது. பிரபல ஹாலிவுட் நடிகர் சாட்விக் போஸ்மேன் பெருங்குடல் புற்றுநோய் காரணமாக நேற்று காலமானார். பிளாக் பேந்தர், அவெஞ்சர்ஸ் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ள இவர் கடந்த 2016 ஆண்டு முதல் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள அவரது வீட்டில் சாட்விக்கின் உயிர் நேற்று பிரிந்தது. சாட்விக்கின் மறைவு அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் சிறிய வகை விமானம் ஒன்று நேற்று ஒரு கட்டடத்தில் மோதி விபத்துக்கு உள்ளானது. இதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து தீவிர விசாரணை நடந்து வருகிறது. அண்டை நாடான பாகிஸ்தானில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 295,372 உயர்ந்துள்ளது. பலி எண்ணிக்கை 6,284 உள்ளது. வைரஸ் பாதிப்புகள் குறைந்துள்ளதால் கல்வி நிறுவனங்களை செப்டம்பர் மத்தியில் திறப்பது குறித்து பாகிஸ்தான் அரசு ஆலோசித்து வருகிறது. பிரதமர் இம்ரான்கான் செப்டம்பர் 7 தேசிய ஒருங்கிணைப்பு குழுவுடன் ஆலோசித்து இறுதி முடிவெடுக்க உள்ளார். தென்கிழக்கு ஆசிய நாடான மலேசியாவில் கொரோனா வைரஸால் 9,306 பேர் பாதிக்கப்பட்டு உள்ளனர். வலி எண்ணிக்கை 125 உள்ளது. நாட்டில் வைரஸ் பரவல் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டாலும் வெளிநாடுகளிலிருந்து வருவோர் மூலமாக வைரஸ் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதை கருத்தில் கொண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகருக்கு விதிக்கப்பட்டு உள்ள தடையை இந்த ஆண்டு இறுதி வரை நீட்டித்து பிரதமர் முகுதன் யாசன் நேற்று அறிவித்துள்ளார். தென் அமெரிக்க நாடான ஈக்குவடாரில் வசித்து வரும் ஜூலியோ சீசர் மோரா மற்றும் வால்ட்ராமினா குவிண்டேரோ தம்பதியினர் உலகின் வயதான தம்பதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் பெயர்கள் கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. இந்த தம்பதியினர் 1941 காதலித்து திருமணம் செய்துள்ளனர். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com